மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலகெங்கும் தொழிலாளர்கள் கொண்டாடுகிற மேனாள் விழாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா அடுத்த ஐந்தாவது நாளில் தொடங்க இருப்பதையும் கருத்தில் கொண்டு இந்த பெருஞ்சிறப்பான விழாவினை ஏற்பாடு செய்து தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வடசென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் உயிர் சகோதரர் டி சி ராஜேந்திரன் அவர்களே எனது ஆர் உயிரிழவர் மல்லை சத்யா அவர்களே ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளரும் உயர்நிலை குழு உறுப்பினரும் பெருவள்ளூர் மாவட்ட செயலாளருமான ஆர் உயிர் சகோதரர் டிஆர்ஆர் செங்குட்டுவன் அவர்களே கழகத்தின் உயர்நிலைக்குழு உறுப்பினரும் சட்டத்துறை செயலாளருமான ஆர் உயிர் சகோதரர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களான எனது இனிய சகோதரர்கள் ஜீவன் கழகக்குமார் சைதை சுப்பிரமணி மாவை மகேந்திரன் பார்த்திவன் வளையாபதி சட்ட திருத்த குழு செயலாளர் அருணாச்சலம் தொழிற்சங்க தலைவர் அந்தரிதாஸ் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் நன்மாறன் கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் பூவை பாபு அட்கோமணி சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் நல்லையா நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளான தாமோதரன் செல்வகுமார் ரகுநாதன் பாலமுருகன் பாஸ்கர் பிஜி ஆனந்தன் பாண்டியன் அருணாச்சலம் வேல்முருகன் பன்னீர்செல்வம் தண்டபாணி செல்வராஜ் பக்தன் தாயகம் ராஜன் ரவிச்சந்திரன் செந்தில்குமார் ஜெயராமன் தட்சிணாமூர்த்தி மாதவன் ரங்கராஜ் துரைசாமி ராசையா ஏஆர்எஸ் மணி வேல்முருகன் சாட்லி நிக்கல்சன் விஜயபூபதி பிரசாத் காமராஜ் ராஜ்குமார் சரவணன் தமிழ் பிரபா நன்றியுரையாற்றிய இருபத்தி மூன்றாவது பட்ட செயலாளர் கோபி மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நான்கு மாவட்டங்களின் முன்னணி தோழர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகளே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுவுடைமை கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பிலும் தொழிலாளர்கள் சார்பிலும் கைத்தறி ஆடைகளை அணிவித்த அன்பிற்குரியவர்களே எனது அன்பு சகோதரிகளே மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே கூற்றுடன்று வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இணங்க ஈட்டி வாய்ந்தாலும் இமைகொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் திருக்கூட்டம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட வேங்கைகள் கூட்டம் என்று நான் மேடைதோறும் முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காது என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே வணக்கம் நான் மிகவும் பிரமித்து போய் நிற்கிறேன் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை டிசிஆரும் ஏவிஆரும் தோழர்களும் சேர்ந்து ஒரு திறந்தவெளி மாநாட்டை இங்கே நடத்துவார்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை திகைத்து போய் நிற்கிறேன் என் உயிரணைய சகோதரர்கள் எத்தனை சாதனை வல்லவர்கள் என்று எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் இரும்போது அடைகிறேன் இந்த சென்னை மாநகரில் முதல் முதலாக அமைக்கப்பட்ட பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கார் அவர்களினுடைய திருவுருவச் சிலை இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மண்டத்தினரால் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட சிலை மீண்டும் என்னுடைய அருமை தம்பி டி ராஜேந்திரன் அவர்கள் புழல் பேரூராட்சித் தலைவராக இருக்கிற போதுதான் அதற்கு அழகான படிகள் அமைக்கப்பட்டு பீடம் அமைக்கப்பட்டு அப்பொழுதும் நான் வந்து முதல் முதலாக மாலை அணிவித்த நிகழ்ச்சியும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள்தான் சிங்கங்கள் அல்ல என்று கூறியவர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய விழாவாக இந் புழல் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் கணேசன் நினைவு திடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனல் அம்பேத்கர் அவர்கள் பங்கேற்ற பல நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட திரைப்படங்களை டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளையின் செயலாளராக இருந்த பின்னாளில் மும்பை மாநகரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை காத்து வளர்த்த ஆரிய சங்கரன் அவர்களும் எம் கே இந்திரவேலு குடியரசுக் கட்சி தலைவர் அவர்களும் இங்கே நடத்தியிருக்கிறார்கள் அங்கே தாழ்த்தப்பட்ட சம்மேளனத்தினுடைய தலைவர் சுந்தரராஜ் அவர்கள் தலைமையேற்று சவுரிதாஸ் அவர்கள் முன்னிலையில் தண்டமிழ் கண்டஜாலா நாதனவர்களுடைய குழுவினரால் இன்னிசை கச்சேரியில் நடத்தப்பட்டு மறுநாள் ஏப்ரல் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருமதி மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் தலைமையில் அரிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் இங்கே உரையாற்ற சட்டமன்ற உறுப்பினராக அன்றிருந்த எஸ் எம் துரைராஜ் அவர்களும் பிபி முருகையன் ஆரியசங்கரன் துரைராஜ் அதை போல மணிமேகலை நிகழ்ச்சியை செயலாளர் சம்பத் அவர்கள் ஏழுமலை அவர்கள் தலைவராக இருந்து கேஜி நேசன் குழுவினரால் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு கலா நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது என்ற இந்த துண்டு பிரசுரத்தை தம்பி ஏவி வி ராஜன் அவர்கள் என்னிடம் கொடுத்தார்கள் நான் இடது பக்கமாக பார்க்கிறேன் திராவிட இயக்கத்தை நூறாண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவித்த மூவேந்தர்களாக திராவிட இயக்கத்துக்கு வாய்த்த நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் டி எம் நாயரும் ஓமான் கடற்கரையிலே எங்கள் கொள்கை தங்கம் மறைந்ததோ என்று அனைவரையும் கண்ணீர் விட வைத்த சர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களினுடைய திருவுருவப்படம் பெல்லாரி சிறைச்சாலையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்தில் பெரியார் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது பெரியார் அவர்களுடைய படத்தை வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்து சார் ஏடி பன்னீர்செல்வம் என் தோளுக்கு இடப்பட்ட மாலையை பெரியாரின் தாளுக்கு சூட்டுகிறேன் என்று அறிவித்ததும் அரிவாசான் பெரியாரினுடைய தலைமை மாணாக்கராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் சேலம் நகரில் அதுவரை நீதி கட்சி என்று இருந்த நிலையை மாற்றி திராவிடர் கழகம் என்ற பெயரை சூட்டி அண்ணாவின் தீர்மானமாக கொண்டு வந்து அதற்கு தலைவராக தந்தை பெரியார் அவர்களை பிரகடனம் செய்ததும் ஒரு ஐந்தாண்டு காலங்களித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் மாணவர் இயக்கத்தில் இருந்த மதியலகனுடைய நோட்டு புத்தகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயரை எழுதி மறுநாள் பதினெட்டாம் தேதி ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவில் கே கே நீலமேகம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் மழை துளிகளுக்கு மத்தியிலே பேசிய அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் முகிழ்த்து விட்டது விடிவெள்ளி தோன்றிவிட்டது இது திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக அல்ல ஒட்டுமாங்கனியாக இந்த இயக்கம் இன்றைக்கு தொடங்குகிறது என்று அறிவித்ததும் பதினெட்டே ஆண்டுகளில் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியை ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் கேரளத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்து காங்கிரஸை அகற்றினாலும் இரண்டாண்டு காலத்துக்குள் அரசியல் சட்டத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவினை பயன்படுத்தி நம்பூதிரிபாடு ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு அறுபத்தி ஏழில் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சிக்கு வந்தபொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று குறுகிய காலத்துக்குள்ளாக இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று சட்டமன்றத்திலேயே பிரகடனம் செய்து பெயரை சூட்டி விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே எந்த நோக்கத்துக்காக உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தாரோ சங்கரலிங்கனார் அவரது கனவை நனவாக்கி சுயமரியாதை சட்டத்தை திருமணத்தை சட்டப்படி செல்லுபடியாக்கி ஆதிக்க இந்திக்கு அன்னை தமிழகத்திலே இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று இந்தியாவிலேயே துணிச்சலாக பிரகடனம் செய்து அழியாத புகழை பெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய திருவுருவ படத்தையும் இங்கே மிக அருமையாக சித்தரித்து மாவட்ட செயலாளரும் தோழர்களும் நிர்மாணித்திருக்கிறார்கள் எதிரிலே பெரியார் அண்ணா அவர்கள் திருவுருவங்கள் கண்ணை பறிக்கின்ற மின்னொழியிலே காட்சி அளிக்கின்றன இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னை பாராட்டி பேசிய நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் என்னை பற்றி பாராட்டியதையெல்லாம் ஒரு பக்கத்தில் அவர் தொகுத்து தந்திருக்கின்றார் கூட்டம் பெருமளவிலே கூடியிருக்கிறது கட்சிகளை சாராத நண்பர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் மேதின விழா கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று மூன்று மாதத்துக்கு முன்னதாகவே மாவட்ட செயலாளர் டி சி ராஜேந்திரன் என்னிடம் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொண்டார் ஒரு மாநாடு போல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் எத்தனை தோழர்கள் பாடுபட்டிருப்பார்கள் வழிநடுகும் கொடிகளை கட்டி என் இல்லத்திலிருந்து வரிசையாக ஆங்காங்கே விளம்பர தட்டிப்போடுகளை வைத்து தங்கள் கை காசை செலவழித்து தட்டி போடுகளை வைத்து வருகிற வழியிலே ஞானம் தம்பி ஞானம் ஏற்பாடு செய்த கொடியேற்று விழாவிலும் நான் பங்கேற்றுவிட்டு இங்கு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியையும் ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் முன்னால் நான் மகிழ்ச்சி பெருமிதத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன் காலத்தின் அருமை கருதி நான் உரையாற்ற எல்லாம் சுருக்கமாக பேச சொல்லி முன்னோடிகள் பலரும் அவர்கள் பேசுகின்ற வாய்ப்பை எதிர்பார்த்து வரவில்லை என்றாலும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எட்டு மணிக்கு பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பதினைந்து நாட்களாக தலைநகரில் இல்லாத காரணத்தால் என்னை காண எல்லாம் பார்த்து உரையாடிவிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது இல்லையே நான் சரியாக எட்டு மணிக்கு பேசி ஒன்பதே கால் மணிக்கு கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன் நேற்றைக்கு இதே நேரத்தில் நான் உரத்த நாடு கூட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு திருச்சி விமான நிலையத்தை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தேன் காவிரி தீரத்தில் நம் தலைக்கு மேல் கத்தியாக தொங்குகின்ற ஆபத்துக்களை தடுப்பதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வஞ்சகத்தை துரோகத்தை மக்கள் வண்டத்திலே எடுத்துச் சொல்லுவதற்கு வருகிற அபாயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு நாலு வருட காலத்துக்கு முன்னர் எந்த தஞ்சை தரணியெங்கும் நான் ஊரூராக சுற்றி வந்தேனோ அதே பிரயாணத்தை இப்பொழுதும் பன்னிரண்டு நாட்கள் நான் ஏற்பாடு செய்து இரண்டு நாட்கள் நடத்தி முடித்திருக்கின்றேன் அதிலே கழகக் கொடிகள் கிடையாது என்னுடைய வாகனத்தில் எங்கள் மேடையிலே மதிமுக குடிகள் கிடையாது புலி வில் கயல் சின்னங்கள் தாங்கிய மூவேந்தர்கள் ஏந்திய தான் எப்படி நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கத்தின் போது அந்த கொடிகளை தாங்கியவாறு நானும் தோழர்களும் சென்றோமோ கரிகால் பெருவளத்தான் ஏந்திய புலிக்கொடி தலையலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஏந்திய மீனக்கொடி குயிலாலுவத்திலே கனக விஜயர் முடித்தலை நெறித்த சேரன் செங்குட்டுவன் கரங்களில் ஏந்திய வில் கொடி இந்த மூவேந்த சின்னங்களை பொறித்த கொடியைத்தான் நான் நியூட்ரி எதிர்ப்பு பயணத்திலே பயன்படுத்தினேன் மறுமலிச்சு திமுக கொடியை பயன்படுத்தவில்லை காரணம் நான் அரசியல் நோக்கத்தோடு இந்த பயணங்களை நடத்தவில்லை யாருக்கு எந்த அரசியல் கட்சி விருப்பமோ அதற்கு அவர்கள் வாக்களித்துக் கொள்ளட்டும் நான் அரசியல் பிரச்சாரத்துக்கு வரவில்லை கட்சி ஆதரவு பிரச்சாரத்துக்கு வரவில்லை நம்மை நாசமாக்கப் இந்த நீட்டு நோய் திட்டத்தை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று நான் மதுரை மாநகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்னிடத்தில் அந்த மூவேந்தர் கொடியை எடுத்து கரங்களில் கொடுத்தார் அடுத்து உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் அண்ணன் பல நெடுமாறன் நபர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் என்னை வாழ்த்தி வழியனுப்பி வைக்க முனைந்தார்கள் நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் ஒரு பத்து நிமிடம் இருக்கிறது ஈரோடு பொன்னையன் ஒருவர்தான் பேச வேண்டிய கடமை மணி ஒன்று பத்தாகிவிட்டது பகல் ஒன்பதரை மணிக்கு வெயிலில் நின்றவர்கள் அப்படியே தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனலாக தகிக்கின்றது வெயில் நெருப்பாக சுடுகிறது வெயில் அதில் நெருப்பையே தன் உடல் மீது அள்ளி போட்டுக்கொண்டு உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு அந்த பெட்ரோலை ஊற்றுவதற்கான நேரத்தையும் கணித்து திமுக செயல் தலைவர் வாழ்த்துகிற போது தீக்குளித்தால் அதை கூட வேறு விதமாக சித்தரித்து ஒரு தொண்டருக்கு அது பிடிக்கவில்லை அதனால் தீக்குளித்தான் என்று சொல்லிவிடுவார்கள் என கருதி இடையிலே தீக்குளித்தால் வாழ்த்த வேண்டியவர்கள் உரை முடியாமல் போய்விடும் என்று கருதி நிகழ்ச்சி முடிய போகிறது என்பதை பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து வந்து பார்த்து கொண்டே இருந்து அங்கே கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த அங்காடிக்கு இருக்கக்கூடிய இடைவெளி வழியாக என்ன ரவி அடிக்கடி தோளில் ஒரு பையை போட்டுக்கொண்டு அங்குமிங்கும் திரிகிறான் என்று விருதுநகர் மாவட்ட தோழர்கள் கூட ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் சரியாக நிகழ்ச்சி முடியப் போகிறது என்று அறிந்த வேளையில் அவன் தன்னுடைய உடம்பிலே முழுக்க பெட்ரோலை ஊற்றுவது காவல்துறையினர் என்னிடம் கொடுத்த சிசிடிவி அந்த சிசிடிவியினுடைய அந்த காட்சியிலே இருக்கிறது உடல் முழுக்க பெட்ரோலை ஊற்றுகிறான் சிகரெட் லைட்டரை எடுத்து பற்ற வைக்கிறான் லைட்டர் வேலை செய்யவில்லை யாராவது கண்டுபிடுவார்கள் என்று பயந்து உள்ளே ஓடி வருகிறான் வந்து அந்த காங்கிரீட் கற்கள் அடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த இடைவெளிக்குள்ளே போகிறான் அவர் எவ்வளவு புத்திசாதரியத்தோடு சிகரெட் லைட்டர் ஒருவேளை வேலை செய்யாவிட்டால் என்ன செய்வது என்று தீப்பெட்டியும் கொண்டு வந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு போய் தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை உரசிய மாத்திரத்திலே உடல் முழுக்க பெட்ரோல் என்பதால் அப்படியே பனைமர உயரத்துக்கு அந்த நெருப்பு பற்றி எரிகிறது பற்றி எறுகிற நெருப்பு சுழலோடு அங்கே இருக்கக்கூடிய கற்களுக்கு இடையிலே மோட்டார் சைக்கிள்கள் அங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதில் சிக்கிவிடாமல் அவ்வளவு உடம்பு நெருப்பு எரிகிறது அதில் பாதுகாப்பாக கவனமாக வருகிற பொழுது நம்முடைய மல்லை சத்யா அவர்கள் தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்கள் பூமிநாதன் அவர்கள் சத்திய செல்வன் அவர்கள் இவர்கள் ஓடி சென்று அணைக்க முயல்கிற போது யார் மீதும் நெருப்பு பற்றிவிடக் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறார் நான் மேடையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு உயர நெருப்பு பந்துக்குள்ளே ஒரு உருவம் ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ இப்படி நெருப்புக்குள்ளே இருக்கிறாரே என்று நான் கதை மிகவும் பயந்து கலங்கி போய் போயிருக்கிறேன் இவர்கள் பயணத்துக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் டேங்கிலே இருந்து அவர்கள் தண்ணீரை அள்ளி ஊற்றுகிறார்கள் எல்லாம் ஒரு நாலு நிமிடம் தண்ணீரை ஊற்றி முடிந்தவுடன் உடல் முழுக்க கருகிவிட்டது என் தம்பி அருணகிரி ஓடி வந்து சொல்லுகிறான் நம்முடைய சிவகாசி ரவிதான் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நெருப்பு வைத்துக் கொண்டான் தன் உடலுக்கின்ற உடன் அந்த மேடையில் இருந்தவாறே நான் கதறி அழுதேன் இப்படி தீ குளித்து உங்களை மாய்த்துக் கொள்ளலாமா வாழ்ந்து போராட வேண்டாமா நான் என்ன செய்வேன் என்று அப்படியே இடிந்து நொறுங்கி போய்விட்டேன் அடுத்து கேட்கிறேன் அரசு மருத்துவமனையிலே அவ்வளவு சரியான சிகிச்சை கிடைக்காது அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறேன் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது பதினையாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் தோற்று போனேன் வைகோ பின்தங்குகிறார் அவர் தோற்கிறார் என்ற செய்தி தொலைக்காட்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இதை கண்டு மனம் உடைந்த வத்ரா இருப்பில் இருக்கக்கூடிய வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கிளை செயலாளர் சீனிவாசனின் மைத்துரர் கட்சி உறுப்பினர் ஐயனார் தன் உடல் முழுக்க ஒருட்டின் மன்னனையை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்ட செய்தி அறிந்து ரிசல்ட் முழுமையாக வரவில்லை நான் வத்ரா இருப்புக்கு ஓடி சென்று அங்கிருந்தவாறே மதுரை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸை அனுப்பச் சொல்லி ஆம்புலன்ஸ் வருகிறவரை நான் அங்கே காத்திருந்து உடனடியாக ஆம்புலன்ஸில் எடுத்து வைத்து மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவ அதிகாரியிடம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நானும் மருத்துவமனைக்கு சென்றேன் அறுபது சதவிகிதம் அவன் உடலை தெருப்பு பிடித்திருந்தது ரெண்டு மாத காலம் வைத்தியம் செய்து அந்த சகோதரனை உயிரை காப்பாற்றியது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதை போல ரவியையும் காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நான் மருத்துவமனைக்கு ஓடினேன் நல்ல பேசுகிற சக்தி இருந்தது நெருப்பு வைத்த முப்பது நிமிடத்துக்குள் மருத்துவமனைக்கு போய்விட்டார் நான் மிகுந்த வேதனையோடு அடப்பாவிப்படி விட்டாயே உன் மனைவி மக்களுக்கு யார் பதில் சொல்வது அவர்களை யார் காப்பாற்றுவது இப்படி செய்யலாமா நீ என்று கேட்டபோது அவன் மனமுடைந்த நிலையிலும் சொன்னான் உள்ள குடம்பெல்லாம் கருகிவிட்டது நீங்கள் வாழ்நாளெல்லாம் போராடுகிறீர்கள் தமிழ்நாட்டுக்காக ஈழத் தமிழர்களுக்காக தமிழீழத்துக்காக வாழ்நாளெல்லாம் போராடுகிறீர்கள் உங்கள் போராட்டம் இம்முறை இன்னும் மக்களுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் தீக்குளித்தேன் என்ன ரவி இப்படி சொல்ற நீ இருந்து வாழ்ந்து உன்னோடு போராட வேண்டாமா திரும்பவும் அதையே சொல்லுகிறான் நீதிபதி வந்தார் அந்த அம்மையார் பெண் நீதிபதி மரண வாக்குமூலம் கொடுக்கிறார் யாராவது உன்னை நிர்பந்தம் செய்தார்களா என்று நீதிபதி கேட்கிறார் இல்லை சுயமாக முடிவெடுத்த தீக்குளித்தேன் எதற்காக தீக்குளித்தாய் என்று நீதிபதி கேட்கிறார் இந்த தென்பாண்டி மண்டலம் நியூட்ரினோவால் சுடுகாடாகிவிடும் அதனால் தீக்குளித்து தானே மாய்த்து கொண்டால் மக்களிடத்திலே ஒரு பெரும் எழுச்சி ஏற்படும் அதனால் தீக்குளித்தேன் என்றான் அடுத்து ஐசோலேஷன் ரூமுக்குள்ளே கொண்டு போய் ஆகிவிட்டது பேச்சு நின்று விட்டது மரண வாக்குமூலம் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் இரண்டாவது நாள் இறந்து போனான் அந்த உடலை சுமந்து கொண்டு அதே ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டு சிவகாசி மயானத்திலே கொண்டு போய் தகனம் செய்துவிட்டு மீண்டும் நீட்டினோ பயணத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன் இந்த சம்பவம் நடந்து முடிந்து நீட்டினோ எதிர்ப்பு பிரச்சார பயணம் கம்பத்திலே முடித்து சென்னைக்கு வந்து கடலூரிலே நடைபெற்ற காவிரி பாதுகாப்பு பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட திமுக செயல் தலைவரினுடைய நிறைவு கூட்டத்திற்கு நான் போய் சேர்ந்தேன் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது கடைசியாக சொன்னேன் தமிழக இளைஞர்களே உங்கள் கால்களைப் பற்றி மன்றாடுகிறேன் தீக்குளிக்காதீர்கள் உயிரோடு இருந்து போராடுவோம் அந்த போராட்டத்தில் ஆபத்து வந்தால் சந்திப்போம் உங்களை போன்ற இளைஞர்கள் வாழ்ந்து போராட வேண்டும் என மன்றாடுகிறேன் என்று பேசிவிட்டு இரவு ரெண்டு மணிக்கு தஞ்சாவூர் போய் சேர்ந்தேன் காலையில் தஞ்சையில் மாவட்ட செயலாளரும் மற்றவர்களும் வந்து என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி அது மின்னல் வேக செய்தியாக ஓடுகிறது விருதுநகரில் சரவண சுரேஷ் என்ற இளைஞர் காவிரி பிரச்சினைக்காக தீக்குளித்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்து அதிர்ச்சியடைந்தரான் விருதுநகர் மாவட்ட துணைச் செயலாளர் நமது வரகவி மணிவேந்தனனுடைய இரட்டை பிள்ளைகளாக அவனோடு பிறந்த லட்சுமணனிடத்தில் தீக்குளித்தது யாரப்பா என்று கேட்டேன் அவரது தந்தையார் பெயர் ராமானுஜம் என்று சொல்லுகிறார்கள் என்றவுடன் என் மனைவியின் அண்ணன் மகன்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டேன் மிகுந்த மனம் உடைந்தவனாக நான் அங்கிருந்து மதுரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றேன் மதுரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லுகிற போது நான் விருதுநகர் மருத்துவமனை அரசு மருத்துவமனையிலிருந்து நீங்கள் மதுரை அப்பல்லோவுக்கு கொண்டு போங்கள் என்று அவரது தந்தையிடம் என் மைத்தினரிடம் கூறினேன் நான் மதுரைக்கு போய் சேர்ந்தபோது நினைவு முற்றாக இல்லை நூறு சதவீதம் உடல் எரிந்துவிட்டது சிவகாசி ரவி என்னிடம் பேசினான் ஆனால் சரவண சுரேஷ் பேசும் நிலையில் இல்லை நினைவில்லை நான் முத்துக்குமாருடைய உடலை ஜனவரி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலே பார்த்தபோது எப்படி கறிக்கட்டையாக கிடந்தானோ அப்படித்தான் என் மருமகனும் கரிக்கட்டையாக கிடந்தான் என்னால் அந்த காட்சியை காண இயலவில்லை அவ்வளவு உறுதியாக இருந்தவன் மேடைக்கு வரமாட்டான் அருகிலேயே நிற்பான் புகைப்படத்துக்கு வரமாட்டான் கட்சிக்கு ஆதார சுருதியாக எனக்கு இருந்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இரவு புகழாக பாடுபட்டான் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் அவன் வரவில்லை அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை மற்ற தம்பிகளுக்கெல்லாம் அவன்தான் வழிகாட்டி தாய் தந்தைக்கு அவன்தான் அவர் தந்தையாரிடமும் தாயாரிடமும் நீங்கள் இருக்கிற வீட்டை இன்னும் ஒரு மூன்று லட்சம் செலவு செய்து வசதிப்படுத்தி கொடுக்கிறேன் பெருமாள் பட்டியில் அங்கே இருங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்டவன் இப்படி செய்து செய்துவிட்டானே என்றுதான் நான் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறினேன் எனக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு செய்தி எனக்கு தெரியும் என்ன செய்தி என்றால் நான் நியூட்ரினோ பயணத்துக்கு முதல் நாள் என்னை வந்து பார்த்தான் என்னை வந்து பார்த்தபோது நியூட்ரினோ பயணத்தை தொடங்குவதற்கு முதல் நாள் என்னை மாலையில் மதுரையில் சந்தித்த போது ஒரு நாளும் என்னிடம் வருத்தப்பட்டு பேசாத என் மருமகன் மாமா நீங்கள் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷ காலமாக எவ்வளவு போராடுகிறீர்கள் நீங்களும் தேவதாசும் முப்பது தடவை சுப்ரீம் கோர்ட் வாய்தாவுக்கு போயிருப்பீர்கள் எவ்வளவு அதனால் உங்களுக்கு இழப்பு உங்களை கூட்டணியிலிருந்தே ஜெயலலிதா வெளியேற்றியதற்கு ஸ்டெர்லைட் காரணம் என்று ஜூனியர் மகடன் எழுதியது இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் முதலாளி உங்களை சந்திக்க தலைகளாக தவங்கடந்தான் ஒரு நிமிடம் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லி அனுப்பினீர்கள் வாழ்நாளெல்லாம் நேர்மையோடும் நாணயத்தோடும் இருந்து போராடுகிற உங்களை ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஒரு ஏழாண்டு காலமாக உங்களை வசைபாடி கொண்டே இருக்கிறது சாதியை குறித்து வசைபாடுகிறது தமிழர் அல்ல என்று வசைபாடுகிறது அத்தனையும் சகித்து கொண்டு விட்டோம் ஏனென்றால் பெரியாரையே அதே கூட்டம் பெரியாரையே தமிழர் தெலுங்கன் என்று வசைப்பாடுகிறது அண்ணாவை ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மேடையில் பேசியது எனக்கு தெரியும் செந்திலதிபன் நெஞ்சம் கொதித்து போயினிடம் சொன்னார் அண்ணாவை பற்றி இழிவாக இந்த நபர் பேசுகிறார் என்று அதையெல்லாம் ஏழு வருட காலமாக சகித்து கொண்டிருந்தோம் ஈழ விடுதலை புலிகளை பயன்படுத்தி உலகமெங்கும் வசூல் செய்து கொட்டு நாம் சாஞ்சிக்கு போனோமே படையெடுத்து உயிரோடு திரும்பி வருவோம் என்று உத்தரவாதம் உண்டா அங்கே நாங்கள் அடித்து கொல்லப்பட்டிருந்தால் நாதி உண்டா சம்பல் பள்ளத்தாக்கின கொள்ளையர்கள் உலவிய இந்திய சாத்புரா மலைச்செருவிலேயே கொலைகார ராஜபக்சை எதிர்த்து நானும் ஆயிரத்தி இருநூறு தோழர்களும் எங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போய் போராடினோமே அதை பற்றி நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டது உண்டா இரு நாட்டு இராணுவமும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது என் உயிர் போகட்டும் என்று தலைவன் பிரபாகரனை சந்திக்க வன்னிக்காட்டுக்கு போய்விட்டு வந்தேனே நான் அதை விளம்பரப்படுத்தி கொண்டதுண்டா அண்ணன் வை வைகோபாலசாமி இப்படி உயிரை துச்சமாக கருதி வந்ததை நினைக்கிற பொழுது ஆயிரம் முறை இந்த இனத்துக்காக சாகலாம் என்று மனத்தன்பு எனக்கு ஏற்பட்டது என்று தலைவர் பிரபாகரன் கலைஞருக்கு கடிதம் எழுதியதை இருபத்தி ஏழு வருடம் நான் வெளியிலே சொன்னதுண்டா விடுதலை புலிகளுக்காக என் தம்பி பன்னிரண்டு மாதம் சிறையிலே விலங்கு சுமந்தான் சொன்னதுண்டா முப்பத்தெட்டு விடுதலைப் விடுதலை புலிகள் காயப்பட்டு ஒன்றரை வருடம் என் வீட்டில் இருந்து என் தாயார் சோறு போட்டு என் தம்பி வைத்தியம் செய்ததை நாங்கள் வெளியிலே சொன்னதுண்டா ஆக விடுதலை புலிகளின் தமிழீழம் என் உயிர் மூச்சு அவர்கள் உன்னதமான தியாகிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய விடுதலைப் போராட்ட தலைவர்கள் அனைவரையும் விட பிரபாகரன் மேலானவர் அவருக்கு நிகரான ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை ஆனால் ஒரு சல்லி காசு உலகத்தில் எவரிடத்திலும் நான் வெளிநாட்டு பயணம் என்னுடைய சொந்த காசில் டிக்கெட் வாங்கி பிளேன் செலவழித்து விட்டு வந்தவர் ஒரு ரூபாய் அவர்கள் செலவழிக்க விட்டதில்லை அது பாவம் என்று நினைப்பவன் காசு பணம் இருக்கிறதா இயக்கத்துக்கு தாருங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு தாருங்கள் நீங்கள் எனக்கு தரக்கூடாது உங்களிடம் ஒரு சல்லி காசு வாங்கி செலவழித்தால் எனக்கு பாவம் என்று சொன்னவன் நான் ஆனால் உலகம் எங்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நானும் நெடுமாறனும் மற்ற சுபவீர பாண்டியனும் மற்றவர்களும் சிறையில் இருந்தோமே ஒரு நாள் பொழுது சிறையில் வந்து பார்த்ததுண்டா ஒரு நாள் ஒரு பொழுது சிறையில் வந்து பார்த்ததுண்டா என்னையாவது நெடுமாறனையாவது எங்கிருந்தீர்கள் முத்துக்குமார் தீக்குளித்து ரெண்டு நாள் ஜெய்வனுடைய ஏற்பாட்டில் தான் அண்ணன் வெள்ளையனும் புகழேந்தி தங்கராசம் குளத்தூர் இடத்திலே வைத்திருந்தார்களே ஒரு ஐந்து நிமிடம் வந்து பார்த்துவிட்டு விட்டு அங்கே இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த உடலை தூக்கி கொண்டு போகிற போது திருமாவளவனும் நானும் சென்றோமே அன்றைக்கு ஒரு பத்து கஜ தூரம் நடந்து வந்ததுண்டா எந்த கட்டத்தில் எந்த காரணத்துக்காவது அந்த புலிகளுக்காக அந்த இருபத்து ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு பேசியதுண்டா அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ராமேஸ்வரம் கூட்டத்திலே கைதட்டல் என்பதற்காக சரி இதை கையில் எடுத்துக் கொள்வோம் என்று முனைந்ததற்குப் பிறகு ரெண்டாயிரத்து ஒன்பதிலே அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணி கொண்டு அவர்களுடைய அதே கொடியை கொஞ்சம் வேறுவிதமாக மாற்றி கொடியமைத்துக்கொண்டு உலகமெங்கும் போய் பிரபாகரனை விட நான் அந்த இடத்தில் இருந்தால் தமிழீழம் பெற்றிருப்பேன் என்று பேசுகிற மனத்திமிர் எப்படி வந்தது ஏழு வருடம் எட்டு வருடம் பொறுத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் இதை பிரிதிபடுத்தி பேசுகிறீர்கள் என்று சில பேரிடம் அறிவுரை சொல்லுகிறார்கள் நான் சொல்லாவிட்டால் யார் சொல்வது நான் பேசாவிட்டால் யார் பேசுவது நான் எதையும் சகிப்பேன் நான் நெஞ்சில் பூஜிக்கிற தலைவனினுடைய அமைப்பை பெயரை பயன்படுத்தி உலகத்திலே பணம் வசூலிப்பது அந்தந்த ஊர்களிலே சில பேர் ஈழத்திலே சில பேர் எல்லோரும் யோக்கியர்கள் அல்ல தலைவருக்கே எத்தனை பேர் துரோகம் செய்தார்கள் ஈழத்தில் அப்படிப்பட்டவர்களை ஆங்காங்கு பத்து பேர் பதினைந்து பேரை சேர்த்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்க ஏழு எட்டு பேர் சேர்த்துக் கொண்டு இந்த கட்சிக்கு ஒரு அமைப்பை அந்த நாட்டிலே போடுவது வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை போடுவது வசூல் செய்வது உலகம் புறாவிலும் வசூல் பிரசர்ஸ் மாநாட்டுக்கு என்னை புலிகள் அழைத்து கொண்டு போனார்கள் நான் அவசியம் போக வேண்டும் என்று புலிகள் விரும்பினார்கள் அந்த மாநாட்டில் இனி ஒரே தீர்வு பொது என்று பிரகடனம் செய்தேன் அதுவரை ஈழத் தமிழர் தலைவர்களோ தமிழ்நாட்டு தலைவர்களோ பொது வாக்கெடுப்பு என்ற சொல்லை உச்சரித்தது கிடையாது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திமுகவுக்கு தான் உண்டு இந்த 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 தீர்வை நான் பிரசல்ஸில் சொன்னேன் தந்தை செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே பதினாலாம் நாள் அவர் சொன்னார் இறையாண்மையுள்ள சுதந்திர தான் இனி தீர்வு இனி வருங்காலத்தில் இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் அறப்போர் ஆயுத முறையிலே சந்திக்கிறது அறப்போர் நடத்தியவர்களை துப்பாக்கி முனையிலே சிங்கள இனவாத பேரினவாத அரசு சந்தித்தது எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டனர் எங்கள் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டனர் சிங்கள ராணுவமும் போலீஸும் காட்டு பிராண்டித்தனமாக எங்கள் தமிழ் சகோதரிகளை மானபங்கம் செய்து கற்பழித்துக் கொன்றது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஜெனிவா நகரில் அப்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அல்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த துணை தலைவர் பின்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் அவர்களை சந்தித்து நான் அவரிடம் சொன்னேன் இது எங்களுடைய மாதா கோயில் எங்கள் தேவாலயம் எங்கள் தொழுகை நடத்துகிற இடம் நாங்கள் வழிபடுகிற கோயில் தமிழ்நாட்டில் இந்த நடராஜர் சிலையை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று வெண்கல நடராஜர் சிலையை அவரிடம் கொடுத்தேன் அற்புதமாக இருக்கிறதே என்று சொன்னார் நாங்கள் ஏற்று தோண்டி எடுத்து உண்மையை கண்டுபிடிக்க எந்த குழுவை அனுப்பினீர்களோ அதே குழுவை செம்மணிக்கு அனுப்புங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் தமிழர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுட்டுக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதன்படி அந்த குழு அனுப்பப்பட்டது கைகளில் விலங்கு போட்ட நிலையிலே பெண்கள் ஆண்களுடைய எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதற்கு காரணம் நான் அப்பொழுது அவரிடம் சொன்னேன் நடந்த கொடுமைகளை விவரிக்கிறேன் ஒரு குழுவை சந்திக்க சொன்னார் நாலு பேர் பெண்கள் நான் ஒவ்வொரு சம்பவமாக விவரித்தேன் ஹேமலதா என்கிற பெண் பதினாறு வயது பள்ளி இறுதி வகுப்புக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள் வேடு ராத்திரி நேரத்தில் சிங்கள ராணுவம் உள்ளே நுழைந்து தாய் தந்தையை தூணில் கட்டி போட்டுவிட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போனார்கள் பக்கத்து இருந்து வந்து என்ன காலையிலிருந்து வீட்டிலே யாரை காணவுண்டு பார்க்குவது பார்ப்பது வாயிலே துணி திணிக்கப்பட்டு கட்டப்பட்டு கிடந்தார்கள் அவிழ்த்து விட்டு பார்த்தால் என் மகளை தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு நாள் கழித்து ஒரு தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் நாசமாக்கப்பட்ட ஹேமலதாவின் உடல் கிடந்தது அடுத்து ஒரு குருக்களின் மனைவி கோயில் குருக்களின் மனைவி ரெண்டு குழந்தைகளுக்கு தாய் அந்த தாயை மிக கொடூரமாக கற்பழித்து கொண்டார்கள் பெண்கள் இருப்பதால் நான் சொல்ல முடியாது பீரிஸ் என்கின்ற டாக்டருடைய போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டை நான் அபிடேவிட்டாக போட்டு கொடுத்தேன் உலகத்தில் எங்கும் இந்த கொடுமை ஒரு குழந்தையின் தாய்க்கு இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததில்லை நான் அதை வார்த்தைகளால் பெண்கள் இருப்பதால் சொல்ல முடியாது இப்படி விவரிக்கிற பொழுது அந்த பெண்கள் நீதி அங்கே அந்த மண்டத்தில் அமர்ந்திருந்த நான்கு பெண்களும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் எத்தனை ஆண்டு காலமாக இசை பிரியா நாசமாக்கப்பட்டது எட்டு தமிழர்கள் அம்மனமாக இழுத்து கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டதை இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் தமிழக இளைஞர்கள் நாடி நரம்புகளிலே ரோசத்தை வீரத்தை மானத்தை உணர்ச்சியை ஊட்டுவதற்கு வெறும் பேச்சல்ல உயிரை துச்சமாக கருதி இவ்வளவு பாடுபட்டு அரசியலுக்காகவா

இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் முழுக்க முழுக்க கட்சி பணம் யாரும் ஒரு சல்லி காசு தரவில்லை அமைப்பிலே நாங்கள் இவ்வளவு துன்பப்பட்டு நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை திடீரென்று உள்ளே புகுந்து இப்படி சொன்னால் ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று முண்டா தட்டுவது மார்பை தட்டுவது கூச்சலிடுவது உயிரை கொடுப்பது முப்பாட்டன் என்பது பேரன் என்பது அப்பன் என்பது மகன் என்பது சித்தப்பன் என்பது பெரியப்பன் என்பது இப்படி சொல்லி இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து சேர்த்துக்கொள் ஆனால் என்னை இழிவுபடுத்த நினைக்கிற போது என் நாணயத்தை போது என் நீ நீங்கள் வசூலிக்கிறீர்கள் கோடி கோடியாக வசூலித்தீர்கள் எனக்கு தெரியும் நாங்கள் அதில் நேர்மையானவர்கள் ஆனால் என் நாணயத்தை இழிவுபடுத்தி உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயரில் அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் மீம்ஸ் போட்டதை பற்றி சொன்னதற்கு மேம்ஸ் என்னை பற்றி கூட தான் போட்டாங்க என் தம்பிகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது நான் சிங்க வேட்டைக்கு போகிறவன் கொசுவை பற்றி எல்லாம் கவலைப்படாதவன் நான் சொல்லலை அவர் சொல்லுகிறார் நான் அதை பற்றி பதில் சொல்ல விரும்பலை நான் இதை பேசணும்னு வரல நான் தான் பேசணும்னு வந்தேன் பத்திரிகையாளரெல்லாம் இருக்கிறாங்க நான் பேசுவேன் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நான்கு உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் நான் சொன்னேன் என்னிடத்திலே வந்து அவன் பேசியது என் மருமகன் பேசியதனால் மனம் உடைந்து போய் சொன்னான் இந்த அமைப்பு உங்களை இப்படி இழிவுபடுத்தி முகநூலிலே பதிவு போட்டிருக்கிறதுன்னு எவ்வளவோ பழி சுமந்தாச்சப்பா வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தில் இதுக்கேன் கவலைப்படுறேன் தீக்குளிப்பதற்கு முதல் நாள் பகலெல்லாம் கவலையோடு இருந்திருக்கிறான் கடலூர் பேச்சையும் கேட்டிருக்கிறான் நான் இந்த சிவகாசி ரவி தீக்குளித்த நாளில் இருந்தே ஏன்னா சிவகாசி ரவி தீக்குளிப்பதற்கு முதல் நாள் தான் என்னிடம் வந்து சொல்லுகிறான் அதுக்கு முதல் நாள் தான் முகநூலிலே என்னை இழிவுபடுத்தி போடுகிறார்கள் ஸ்டெர்லைட்டை குறிப்பிட்டு அவன் ஒரு வார காலம் கணக்கு வழக்குகளை எல்லாம் ஒழுங்கு செய்து தான் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய முறையெல்லாம் வகுத்து கொடுத்து அவன் மடிந்து விட்டான் நான் வெளியே வந்து அழுது கொண்டு நான் சொன்னேன் என்னை பற்றி இழிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட இயக்கம் புண்படுத்தியதன் விளைவாக என் மருமகன் தீக்குளித்து இறந்தான் என்று ஆனால் அவன் தீக்குளித்து நெருப்பு அவனை சூழும்போது என்ன முழக்கமிட்டான் என்று எனக்கு தெரியாது நான் உள்ளே போனேன் அவன் பேச முடியாமல் கிடக்கிற கறிக்கட்டை அக்கறை பார்த்து வெளியே வந்தேன் பிரஸ்ல இதை சொன்னேன் ஆனால் போலீஸார் என்ன சொன்னார்கள் என்றால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை ஒழிக்க வேண்டும் இந்த மூன்றையும் முழக்கமிட்டு தான் அவர் நெருப்பு வைத்துக் கொண்ட முழக்கமிட்டார் என்று நெருப்பை அணைக்கப் போன ஜனங்கள் சொன்னதை போலீசார் சொன்னார்கள் நான் சாயங்காலம் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தேன் தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து கேட்டார்கள் அவன் நெருப்பிலே குளிக்கிற போது உயிரை விடுகிற போது என்ன சொன்னானோ அதைத்தான் நாம் பேச வேண்டும் அவன் நியூட்ரினோ பிரச்சாரத்துக்கு முதல் நாள் என்னிடம் பேசியதை நாம் சொன்னது இனி தேவையில்லை அவன் உயிர் போகிற தருவாயில் எந்த மூன்று முழக்கத்தை சொன்னானோ அதை சொல்ல வேண்டும் அவன் என்ன நினைத்திருப்பான் நம் மாமா பற்றி இப்படியெல்லாம் இழிவாக கேவலமாக பதிவு போடுறாங்க நம்ம குடும்பத்திலே ஒருவன் காவிரிக்காக இறந்து போயிடுவோம் நீட்டுக்காக இறந்து போயிடுவோம் நம்ம குடும்பத்திலே ஒரு உயிர் தியாகம் செய்தால் இந்த பழிச்சொல்லை சொல்லுகிறவர்கள் வாய் அடைத்து போகும் அல்லவா தமிழ் மக்கள் நம்ம வைகோவை புரிந்து கொள்வார்கள் அல்லவா என்று ஆழமாக யோசித்து மிகவும் புத்திசாலி அவன் தீக்குளித்திருக்கிறான் அதனால் நான் காலையில் தொலைக்காட்சியிலே சொன்னதை மாலை விமான நிலையத்தில் சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையினுடைய வெப்சைட் காலையில் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இப்படி சொன்னவர் மாலையில் சென்னை விமான நிலையத்தில் இப்படி அந்த எடுத்து மாற்றி சொல்லுகிறாரே என்று அந்த குறிப்பிட்ட அமைப்பினுடைய தலைவருக்கு பயந்து கொண்டு இப்படி சொல்லுகிறாரா என்று ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள் நான் உடனே அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு தொலைபேசியில் பேசினேன் நான் காலையில் சொன்னதுக்கு காரணம் அவன் நியூட்ரி நோவுக்கு முதல் நாள் என்னிடம் சொன்னது நினைவில் இருந்தது அவன் தீக்குளிக்கும் போது என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியாது அவன் சொன்னதை நினைவூட்டினார்கள் அதனால் நான் மாலையில் சென்னை விமானத்தில் இப்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் பிரபாகரன் எனக்கு எழுதிய கடிதத்தை இருபத்தி ஏழு வருடம் நான் வெளியிட்டிருக்கிறேனா இதை பிறகு ஏன் வெளியிட்டேன் எவ்வளவு காலத்துக்கு வாழப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது இந்த ரகசியம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக திருச்சி மாநாட்டிலே நான் வெளியிட்டேன் அவர்களும் அந்த நியாய உணர்வோடு என்னுடைய செய்தியை வெளியிட்டார்கள் இப்பொழுது சொல்லுகிறேன் சிவகாசி ரவியின் உயிரை பறிகொடுத்தேன் மருமகன் என்பதற்காக அல்ல கட்சிக்கு உயிராக இருந்த சரவண சுரேஷ் உயிரை பறிகொடுத்தேன் கரையான் குறிச்சி என்கிற கிராமத்தில் அரியலூருக்கு பக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் திருமணமாகவில்லை என் பொதுக்கூட்டம் ஒன்று கூட தவறாமல் வருகிற இளைஞன் அவனோடு கூட்டத்துக்கு வருகிற இளைஞர்கள் முந்தானால் என்னை தஞ்சையிலே சந்தித்தார்கள் ராத்திரி பன்னிரண்டு மணி வரைக்கு என்னை பற்றி எளிவாக போடுவதை பற்றி அழு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறான் ஒரு மணிக்கு தீக்குளித்து விட்டான் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு போகிற போது சதவீதம் எரிந்து போனதால் அவன் மரண வாக்கு மூலம் கொடுக்க முடியவில்லை எங்கள் மாவட்ட செயலாளர் சின்னப்பாவும் தோழர்களும் கொண்டு போய் விழுப்புநாங்குறிச்சியிலே இடிமலை உதயன் தீக்குளித்த அந்த ஊருக்கு பக்கத்தில் இடிமலை உதயனுக்கு தூரத்து உறவினன் இவன் இவனுடைய உடலை எரித்து விட்டு வந்தார்கள் ஈரோட்டில் துளசிலிங்கம் என்கிற தம்பி அவன் காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக தீக்குளித்தான் இந்த நாலு உயிர்களில் மூன்று உயிர்கள் புகழ்ின் உயிரையும் கொடுப்பர் பழியனின் உலகுடன் பெரிய கொள்ளினும் கொள்ளலர் பெரியனும் கொள்ளல படித்திருக்கிறார் இந்த இளைஞர்கள் சொல்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள் இன்னும் எத்தனையோ யுத்தகலங்கள் இருக்கின்றன அதில் போய் போராடுவோம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்னை எவ்வளவு இழிவுபடுத்தினால் என்ன இந்த பொது வாழ்க்கையில் ஒரு இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே எனக்கு ஏற்பட்ட பழியை விடவா என் உயிரை குடிக்கக்கூடிய இன்னொரு பழி வரப்போகிறது ஒரு சட்டமன்ற தேர்தலில் என் மீது வந்த பழியை விடவா இன்னொரு பழி என் மீது போகிறது ஏன் வருத்தப்படுகிறீர்கள் நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு விட்டேன் வாழ்க்கை ஒரு கணத்திலே மறையக்கூடியது நான் பிறந்த பொன்னாடு இந்த தமிழ்நாடு பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இந்த தமிழ் மண்ணில் பிறக்கின்ற பாக்கியம் வேண்டும் நினைக்கின்றவர் நான் இதை நான் இன்றைக்கு பேசுவதற்கு காரணம் இந்த மூன்று உயிர்களை நான் இழந்திருக்கின்றேன் மூன்று உயிர்களை நான் இழந்திருக்கின்றேன் என் நெஞ்சுக்குள் அந்த நெருப்பு அணையவே அணையாது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்தில் தொழிலாளர்கள் ஒன்று கூடி எட்டு மணி நேர வேலை என்று முழக்கமிட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அறுபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பால்டிமோ நகரில் அமெரிக்க தேசிய தொழிற்சங்கம் அமைத்தார்கள் அதிலிருந்து இருபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் தொழிலாளர் பேரணியை மே முதல் நாள் நடத்துவது என்று தீர்மானித்தார்கள் மே ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாட்களும் தொழிலாளர்கள் பல்லாயிர கணக்கிலே திரண்டார்கள் மே மூன்றாம் தேதி லேசாக மழை தூறிக்கொண்டிருந்தது அந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த நினைத்த காவல்துறை காவல்துறையின் மீதே ஒரு வெடிகுண்டு வீசப்பட்டதைப் போல ஒரு காட்சியை ஏற்பாடு செய்து கொண்டு இவையெல்லாம் ஹிட்லருடைய பாணி பாராளுமன்றத்துக்கு அவனே தீ வைத்து விட்டு கம்யூனிஸ்டுகள் தீ வைத்தார்கள் என்று அத்தனை கம்யூனிஸ்டுகளையும் ராத்திரியை சுட்டு கொன்று விட்டான் ஹிட்லர் இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு சர்வாதிகாரி கையேண்டது அதே போல தொழிலாளர்கள் மீது பழி போடுவதற்காக அவர்களாகவே ஒரு வெடிகுண்டை போலீஸார் பக்கம் வீசிவிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பேர் செத்து போனார்கள் பல பேர் மடிந்தார்கள் சிக்காகோ நகரத்தில் இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மூணாம் தேதி நடந்தது ஐந்து பேர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த ஐந்து பேரில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் ஜெயிலில் ராபர்ட் பைன்ஸ் என்கின்ற ஒருவன் உள்பட்ட நாலு பேர் நவம்பர் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்கள் நான் அமெரிக்காவுக்கு சென்றபோது சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போன அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் சிக்காகோ தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தி படிந்தார்கள் அந்த இடத்தை தேடி பார்க்கப் போறேன் ஹே மார்க்கெட் ஸ்கொயர் வைகோல் போர் சதுக்கம் தேடி தேடி பார்த்தோம் ஒரு மூலையில் ஒரு ரெண்டடிக்கு ரெண்டடி ஒரு கல்லில் ஹேமார்கட் சதுக்கப் என்று இருக்கிறது எந்த நினைவு சின்னமும் கிடையாது பிறகு அந்த இடத்தை போய் பார்த்தோம் அவர்கள் எங்கே ரத்தம் சிந்தினார்கள் அது பாறைகள் அந்த பாறைகளில் ஒரு ஆணியால் கோடு போட்டு வைத்து இந்த இடத்தில் தான் தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு ஆணியை வைத்து அந்த பாறையில் எழுதி வைத்திருக்கிறான் அந்த நாலு பேர் எந்த இடத்திலே அவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று விசாரித்தேன் யாருக்கும் தெரியவில்லை இரண்டு நாள் அலைந்து கடைசியில் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போறேன் நாலு தொழிலாளர்கள் தூக்கிலிடப்பட்டார்களே அவர்களுக்கு அங்கே கல்லறை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கல்லறையில் ஒரு வாசகம் இருக்கிறது தூக்கில் போடுவதற்கு முன்பு ராபர்ட் பைன் சொல்லுகிறான் எல்லோரும் கெக்கலி கொட்டு ஆரவாரம் செய்கிறார்கள் போலீஸும் ராணுவமும் அரசு தரப்பினரும் அவர்களை தூக்கில் போடுவதற்கு முன்பு கூச்சல் எழுப்புகிறார்கள் அவன் சொல்கிறான் கிரேவ் சைலன்ஸ் நாங்கள் இன்றைக்கு கடைப்பிடிக்கிற இந்த மயான அமைதி இந்த கூச்சல் ஆரவாரத்துக்கு எல்லாம் மீறி எங்கள் மயான அமைதி எதிர்காலத்தில் வெற்றிகளை தேடி கொடுக்கும் என்று எழுதியதை அந்த கல்லறையிலே பொறுத்து வைத்திருக்கிறான் நான் பார்த்துவிட்டு வந்தேன் இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்றில் அவர்கள் தூக்கிடப்பட்டது சரியாக ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டில் மே முதல் நாளை தொழிலாளர் நாளாக அறிவிக்க வேண்டும் என்றவர்கள் தீர்மானம் கொட்டார்கள் சரியாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது சரித்திரத்திலே பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற நாள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது நான் சொல்லுவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற நூறு ஆண்டுகள் கழித்து பாரிஸ் பட்டணத்திலே தொழிலாளர்கள் கூடி அதற்கு முன்னே ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அங்கீகரித்து மே முதல் நாளை தொழிலாளர் நாளாக கொண்டாட வேண்டும் என்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரகடனம் செய்தார்கள் பத்து வருடம் கழித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாமேதை லெனின் எழுதினார் இன்னும் சில மாதங்களில் இந்த நூற்றாண்டு முடிந்து புதிய நூற்றாண்டு பிறக்க போகிறது பாட்டாளி வர்க்கத்தினுடைய புரட்சி வெடிக்கும் தொழிலாளர்கள் கைகளில் பூட்டப்பட்ட விலங்குகள் உடையும் டு பியார் மார்க் சொன்னார்களே பூட்டப்பட்ட விலங்குகள் இழப்பதை தவிர இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அது நடக்கும் என்று தொண்ணூத்தி ஒன்பதில் எழுதினார் சரியாக ஆறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சக்கரவர்த்தியினுடைய மாரிக்கால அரண்மனையை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் சென்றார்கள் அவர்கள் கைகளிலே பைபிள் இருந்தது கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பன்னிரண்டு வருடம் கழித்தது பைபிளை ஏந்திய கைகளிலே இப்பொழுது துப்பாக்கி வந்தது மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள் ஆகா என்று எழுந்தது கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் என்றானே பாரதி அது போல அந்த ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வருஷம் மே முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே முதல் நாள் கிரம்லின் மாளிகைக்கு எதிரே செஞ்சதுக்கத்தில் மேதின விழா பரேடு நடந்தது அண்ணா பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவனாக இருந்த போர் எழுதினார் மாஸ்கோ மா பரேடு ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரை அந்த மாஸ்கோ மா பரேடு என்கிற கட்டுரையில் கம்யூனிஸ்டுகள் தொலைவில் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் காரல் மார்க்சனுடைய மூலதன புத்தகம் இவ்வளவு புத்தகம் அதை முழுமையாக படித்து உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டமான வேலை ஆனால் அண்ணா அவர்கள் இருபது பக்கத்தில் அதன் சாரத்தை தந்தார் ஆங்கிலத்திலே சர்பிளஸ் வேல்யூ உபரிமதிப்பு உழைப்பு தான் மூலதனம் பணம் மூலதனம் அல்ல லேபர் இந்த உழைக்கிற சக்தி இருக்கே இதுதான் மூலதன உலகத்திலே இந்த லிங்கனும் ஒரு கட்டத்திலே சொன்னார் இதை தான் கார்ல் மார்க் சொன்னார் அண்ணா அவர்கள் அற்புதமான கட்டுரையாக மாஸ்கோ மாப்பரேட் என்று பச்சையப்பென் கல்லூரி மாணவனாக கல்லூரி மலரிலே அந்த கட்டுரையை எழுதினார் அந்த வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அண்ணா முதலமைச்சரானவுடன் மே தினத்துக்கு விடுமுறை விட்டார் பின்னர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்தபோது சம்பளத்தோடு விடுமுறை என்று அறிவித்தார் இங்கே த என்னுடைய இளவல் மல்லை சத்யா அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எந்த அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தேனோ அந்த அம்பேத்கர் படத்தை ஏன் திறக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தில் மாவ இந்த கூட்டத்தலைவர் டிசி ராஜேந்திரன் சொன்னதை போல நான் கேட்டேன் பண்டித நேருவின் படம் மோதிலால் நேருவின் படம் மகாத்மா காந்தியின் படம் பாலகங்காதர திலகரின் படம் கோபாலகிருஷ்ண கோகலே படம் சித்தரஞ்சன் தாஸ் படம் இந்திரா சரோஜினி நாயுடு படம் இத்தனை படங்களும் இருக்கிறதே இந்த இந்த அரங்கத்தில் மண்டபத்தில் அரசியல் சட்டத்தை யாத்து நிறைவேற்றி தந்த அம்பேத்கர் படத்தை நீங்கள் வைக்கவில்லை இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டுவிடும் என்று கருதினீர்களா கேட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மண்ணில் இருந்து போன வைகோ மறந்துவிட வேண்டாம் பி பி சிங்கிடம் சொன்னேன் நீங்கள் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்றத்திலே திறக்க வேண்டும் பஸ்வான் அப்பொழுது பொறுப்பில் இருக்கிறார் அறிவித்தார் டாக்டர் அம்பேத்கர் படம் திறக்கப்பட்டது இரண்டு கோரிக்கைகள் வைத்தேன் இந்தியா என்பது இடைக்கால ஏற்பாடு தமிழ்நாடு என்பது எங்கள் தாய் நாடு நீ இந்தியா என்ற ஒருமைப்பாட்டு உபகண்டத்துக்குள் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் பெரியாரின் படத்தையும் வையுங்கள் என்று சொன்னேன் சமூக நீதியை தந்தவர் இன்றைக்கு தொழிலாள தோழர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக நசுக்கப்படுகிறார்கள் அந்த பெட்டிஷன் அந்த பிரசாந்த் எங்க இல்லை மேடையில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க என்னிடத்திலே ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது தம்பி ரகு கொண்டு வந்து கொடுத்தான் சடையங்குப்பத்தில் அமைக்கப்பட்ட மேம்பாலம் எழுபது சதவீதம் முடிந்து அப்படியே நிற்கிறது வேலை நடக்கவில்லை ஐந்து கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டி இருக்கிறது ஐம்பது தொழிற்சாலைகள் வேலை பார்க்கிற தொழிலாள தோழர்களுக்கு இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் உதவியாக இருக்கும் இந்த கோரிக்கையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே கொடுத்துவிட்டு விட்டு போனார் இன்றைக்கு தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக நசுக்கப்படுகிறார்கள் எந்த நேரமும் அவர்களை தூக்கி எறியலாம் இந்த நரேந்திர மோடி அரசு அப்படிப்பட்ட நாசகார சட்டங்களை இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது நான் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் தொழிலாளர்களை பற்றி பேசுகிற முழு தகுதியும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிற நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டு நவரத்தனங்களில் ஒன்றாகி அது வடநாட்டு பெருமுதலாளிகள் கையிலே சிக்கும் என்ற நிலை ஏற்பட்டு ராம்விலாஸ் பஸ்வானிடத்திலே போய் நான் கேட்கிறேன் கேபினெட் முடிவு செய்தாகிவிட்டது இனி ஒன்றும் மாற்ற முடியாது அது தனியார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பங்குகள் விற்கப்படும் என்று அறிவித்த போது பிரதமர் நினைத்தால் மாற்றலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை என்றார் நான் பிரதமர் வீட்டுக்கு போனேன் அவருடைய இல்லத்திற்கு அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிப்போனேன் ஏழு மணி இருக்கும் இருபத்தி ஆறு தொழிற்சங்கங்கள் கொடுத்த மனுவை எங்கள் செந்திலதிபன் என்னிடம் கொண்டு வந்து நெய்வேலியிலிருந்து ஓடி வந்து சென்னை விமான நிலையத்திலே கொடுத்திருந்தார் இந்த இருபத்தி ஆறு தொழிற்சங்கங்கள் கையெழுத்துப்பட்ட மனுவை வாஜ்பாய் அவர்களிடம் நீட்டினேன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் எங்கள் மண் காமராஜருடைய விருப்பத்தின்படி பண்டித நேரு காலத்திலே தொடங்கப்பட்டு ஆர் வெங்கட்ராமனுடைய முயற்சியிலே கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலை எங்கள் உயர்வை எங்கள் ரத்தம் எங்கள் தொழிலாளர்கள் உழைப்பு அதை நீங்கள் லாபகரமாக இயங்குகிற நவரத்தினங்களில் ஒன்றாகிய அந்த தொழிற்சாலையை நீங்கள் தாரைவார்த்து கொடுக்க போகிறீர்களே வடநாட்டு முதலாளிகளுக்கு நியாயம்தானா என்று கேட்டேன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி கேபினட்ல முடிவு செஞ்சாச்சே வைகோன்னார் நான் அவரிடம் சொன்னேன் நீங்கள் பீகாரில் போய் வைகோ எனக்கு சுவீகார புத்திரனை போல என்று பேசினீர்கள் நான் அந்த தமிழ்நாட்டுக்கு என் சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது நன்மை செய்ய வேண்டாமா நீங்கள் செய்யாவிட்டால் எனக்கு யார் செய்வார்கள் நான் உரிமையாக அவரிடம் பேசுவேன் அவ்வளவு அன்பு கொண்டிருப்பார் இது லாபகரமாக ஏகிற தொழிற்சாலை எதற்கு நீங்கள் விற்க போகிறீர்கள் பங்குகளை இந்த முடிவை மாற்றுங்கள் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என்னை மந்திரியாக சொன்னீர்கள் நான் மறுத்தேன் உங்களுக்கு பக்கவரமாக இருப்பேன் என்று சொன்னேன் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை பாதுகாக்க அந்த தொழிற்சாலை எங்கள் எங்கள் நிலத்தில் இருப்பது தமிழக மக்கள் நிலத்தில் அப்படியே மனம் நெகிழ்ந்து விட்டார் நான் பலவற்றை பேசினேன் அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது எஸ் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது சேலை த பிரஸ் பத்திரிகைக்காரர்களுக்கு சொல்லலாமா தாராளமாக இப்பொழுதே சொல்லலாம் அவர் வீட்டில் இருந்தவாறு இந்து பத்திரிகையினுடைய அலுவலகத்துக்கு நான் தொடர்பு கொண்டேன் பிரதமர் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கும் முடிவை அவர் கைவிட்டு விட்டதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்றேன் என் வார்த்தையை நம்பி இந்து ஏடு முதல் பக்கத்தில் பெட்டி செய்தியாக மறுநாள் வெளியிட்டது நான் சந்தித்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி மாலை ஏழு மணி ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில இந்து ஏட்டில் வந்திருக்கிறது எவருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த பத்திரிகையை ஒரு நொடியிலே நீங்கள் கண்டுபிடித்து பார்த்து விடலாம் தமிழகத்தின் நலன்களை காப்பதற்காக தொழிலாளர்கள் நலன்களை காப்பதற்காக நாங்கள் பாடுபட்டு வருகின்றவர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக உரிமை உரிமையளந்தவர்களாக இருக்கிறார்கள் எழுபதாயிரம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்று திரட்ட மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களே நான் புறப்படும் தான் செய்தி வந்தது ஸ்டெர்லைட்டுக்கு உங்கள் அரசும் அனுமதி கொடுத்து விட்டதென்றும் தமிழ்நாடு அரசும் அனுமதி கொடுத்து விட்டதென்று தூத்துக்குடி கலெக்டர் மத்தியானம் சொன்னதாக இன்றைக்கு மாலை பத்திரிகையிலே வந்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரி அனுமதி கொடுக்கவில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றார்களே எந்த அடிப்படையிலே ஜில்லா கலெக்டர் இன்றைக்கு மத்தியானம் பிரஸில் சொல்லுகிறார் மாநில அரசும் கொடுத்து விட்டது மத்திய அரசும் கொடுத்து விட்டதென்று இந்த ஆலை துவங்கப்பட்டால் நான் மக்களை திரட்டி கொண்டு வருவேன் ரத்னகிரியில் எப்படி மராட்டிய மக்கள் உடைத்து நொறுக்கினார்களோ அந்த முடிவுக்கு வருவோம் என்று பேசினேன் நானே முதல் ஆளாக வருவேன் எங்கள் மக்களை காப்பாற்ற உயிர்களை காப்பாற்ற புற்றுநோய் தொற்று நோய் என்ற கொடுமையிலிருந்து காப்பாற்ற விவசாய நிலங்களை பாதுகாக்க மீனவர் வாழ்வை காப்பாற்ற தூத்துக்குடி மாநகர மக்களினுடைய உடல் நலத்தை காப்பாற்ற நாங்கள் வருவோம் அறவழி பயனில்லை என்றால் தந்தை செல்வாவின் வழி இனிமேல் பயனளிக்காதென்றால் பிரபாகரன் வழிதான் என்று நாங்கள் முடிவெடுப்போம் இதை சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று மேல நல்ல பிரியமான ஒரு கேஸை போட்டிருக்காங்க தமிழ்நாடு சர்க்காரில் செவன் ஒன் ஏ நான்பிள் செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபைவ் ஒன் பி போட்டிருக்காங்க என்கிட்ட நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் ஏர்போர்ட்டில் தொலைக்காட்சியினர் நிறைய இருந்தாங்க என்னடா இவ்வளவு தொலைக்காட்சி இருக்கே யாரும் விஐபி வராங்களான்னு கேட்டேன் இல்லை உங்கள்தான் நான் விஐபி இல்லையா எந்த விஐபி இல்லை உங்கள்கிட்ட தான் கேட்கணும் என்ன கேட்கறோம் ஏன்னா தெரியாதுல்ல உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாமே வன்முறையை தூண்டியதாக அப்படியா மிக்க மகிழ்ச்சி நான் மேடையில் பேசுனதை கோர்ட்டில் கூண்டில் நிறுத்தினா அப்படித்தான் பேசுனேன்னு சொல்லுவேன் சொன்னதை எப்பயும் மாற்றி சொன்ன வழக்கம் கிடையாது அது தேவதாஸுக்கு நல்லா தெரியும் பத்தாண்டு சிறை என்றாலும் சொன்னதை அப்படியே சொல்வேனே தவிர அப்படி பேசலேன்னு மாற்றி பேசினா என் தோழர்கள் என்னை போ போற்றி பா பாசத்தோடு இருக்கிறார்களே அந்த பாசத்துக்கு உரியவனாக நான் இருக்க வேண்டாமா எனக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம செய்தியை ஜாஸ்தி வரலேன்னு கவலைப்படுறதில்ல ஒரு நிமிஷம் காட்டினாலே பெரிய விஷயம் டிவியில் நான் புறப்படும் போது டிவியை போடுற எந்த சேனல்னு சொல்ல மாட்டேன் அந்த சேனல்ல பிரமாண்டமான கூட்டம் ஸ்டெர்லைட்டுக்கு வந்த கூட்டம் இப்போக்குள்ள ஒரு மாண தூத்துக்குடி சரித்திரத்தில் இல்லாத கூட்டம் அந்த கூட்டத்தை காட்டி நான் பேசுகிறத ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறத திரும்ப 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 பூப்பா போட்டாங்க என்னடா ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த சேனலில் போட மாட்டாங்க இப்படி என்னன்னு கேட்டால் வைகோ வன்முறையை தூண்டினார் என்று தமிழக அரசு வழக்கு போட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பேசுனதை காட்டினா ஓ இப்படி பேசி சமட்டியோடு வந்து உடைப்பேன்னு சொல்றாரு அதனால தான் கேஸ் போட்டிருக்கான்னு நல்ல தமிழ்நாடு சர்க்காருக்கும் போலீஸுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தூத்துக்குடியில் பேசுறது மக்களுக்கு தெரியாமல் இருந்தது நீங்க திரும்ப திரும்ப போட்டு காட்டும் போது தமிழ்நாடு பூரா தெரியுது நீங்க மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிறீர்களா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஸ்டெர்லைட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்து விட்டதா தமிழக மக்களை நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள் நரேந்திர மோடி நம்மை அழிக்க துடிக்கிறார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார் நாளை மறுநாள் என்ன தீர்வு வரப்போகிறதோ அதை இன்றைக்கே சொல்லுகிறேன் நாளை மறுநாள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது அமைத்தாலும் அதுல ரைடர் வச்சிருப்பான் நடத்த முடியாத ரைடர் உள்ள போட்டிருப்பான் இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த விதத்தில் தான் அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை நான் அந்த தொலைக்காட்சியை நல்லா தான் சொன்னேன் அவங்க போட போய் மக்களுக்கு தெரியுது ஜனங்களுக்கு தெரியுது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இன்னும் கேட்குறீங்க மத்திய அரசு காவிரி பிரச்சனையில் தலையில் கல்லை போட்டு விட்டது நியூட்ரோனோவுக்கும் அனுமதி கொடுக்க போகிறது நியூட்ரோவுக்கு அனுமதி கொடுத்தாச்சுன்னு அவனும் சொல்கிறான் தேனி மாவட்டம் சாம்பல் மேடாகும் முல்லை பெரியார் பென்னி குக் அணை இடிந்து நொருங்கும் இடுக்கி அணை உடிந்து நொறுங்கும் இடுக்கி எம்எல்ஏ வந்திருக்கார் இண்டிபெண்டா ஜெயிச்சவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அம்பரப்பர் மலையை பார்த்துருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாரு முந்தி வைகோ ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தோம் கேரளாவில் இப்போ கேரளா மக்கள் பூரா வைகோ மேலே ரொம்ப பாசம் ஆயிட்டாங்க இடுக்கி அணைக்கும் ஆபத்து வருது தடுக்கணும்னு சொல்கிறாரு அவரை அழைச்சி கொண்டு போய் நாங்கள் இடுக்கியில் பொதுக்கூட்டம் போட விரும்புகிறோம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ நியூட்ரி திட்டத்தையும் கொண்டு வந்து அளிப்பேன் ஸ்டெர்லைட்டுக்கு நீ அனுமதி கொடுப்பேன் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டேன் அதுக்கு மேலே ஹைட்ரோ கார்பன் கேஸ் சேல் கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் எதுக்கு நாங்கள் இருக்கணும் நாம் இந்தியாவை வெறுக்க வேண்டாம் ஏன்னா மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் இன்னொரு இருபத்தி ஏழு நாடி உலகத்தில் பார்க்காம பாக்கி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இன்னொரு மூணு நாள் மாதத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க கனடாவுக்கு பிறகு ஒரு ரவுண்ட் அடித்து உலகத்தில் அத்தனை நாடுகளையும் பார்த்து முடித்த பிரதமர் ஐந்து வருடத்துக்குள் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிடுங்க நீங்களோ உங்களுக்கு இந்த தண்டாயுதத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க அமித்ஷா கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா பேப்பரில் போட்டோவில் பெரிய தண்டாயுதம் பீமன் அனுமன் எல்லாம் தூக்குற தண்டாயுதம் அவ்வளவு பலமான ஆளவர் அவர்கிட்ட தூக்கி வச்சுக்காரு எவரும் பிரதமர் நாற்காலியில முடியாது இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை நசுக்கி ஒழிக்க வேண்டும் என்று ஹிண்டு ராஷ்டிரான்னு சொல்கிற இது வந்து மதச்சார்பற்ற தன்மையை ஒழிக்கும் பிர்லா மாளிகையிலே மகாத்மா காந்தி சிந்திய ரத்த துளிகள் இன்னும் இந்த மண்ணில் தான் இருக்கின்றன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற நாடு தமிழ்நாடு காகித மில்லத்தும் கண்ணியத்துக்குரிய அண்ணாவும் காமராஜரும் கட்டிக்காத்த மதச்சார்பற்ற தன்மை அதை நீங்கள் அழிக்க முடியாது மத்திய அரசுக்கு சொல்லுகிறேன் எல்லார் தீங்கும் செய்கிறீர்கள் பிறகு எங்களுக்கு என்ன வழி வெயிலிலும் மழையிலும் பனியிலும் கிடந்து வாடினார் ஐயா ஐயா கண்ணு கண்ணை அடிச்சிட்டாங்க அவர் அவளை அடித்தது ஒரு பெண்மணி அவர் பண்பாடோடு அமைதியாக போனார் கை நீட்டு அடித்தது ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி எல்லா டிவிலையும் பார்த்தாங்க அவர் ரொம்ப ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கண்ணியவானாக போனார் என் மீது கல்வி செய்வர்கள் பாரதிய ஜனதா கட்சி நின்று அனைவருக்கும் தெரியுமே ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க தான் பார்த்தேன் கல்லும் கையுமாக அலைகிறாரு வைகோ ஒரு பத்திரிகை அவ்வளோ கிண்டல் அதாவது ஸ்டெர்லைட்டில் இவர் பணம் வாங்கி கொண்டார் என்று பரவலாக பேசப்பட்டது அந்த பத்திரிகை எப்படி விசத்தை கக்குது பாருங்கள் தான் படித்த அந்த வார பத்திரிகை முதல் பாராவில் ஸ்டெர்லைட்டில் பெருமளவு பணம் வாங்கி கொண்டார் என்று பரவலாக பேசப்பட்டது அதை மறுத்து நாலு நாள் பிரச்சாரம் செய்கிற போது அவர் மீது கல் வீசப்பட்டதாம் அந்த கல்லை தூக்கிக்கிட்டே அலைகிறாரு நான் எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோலும் தெய்வம் என்று நினைக்கிறவன் தான் எழுத்தாளன் ஒரு வார்த்தையை எழுதுகிற போது அது எவ்வளவு நஞ்சையும் விசத்தையும் கக்குகிற போது எத்தனை உள்ளங்களை காயப்படுத்தும் நினைச்சுக்கிட்டு எழுதணும் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பொதுவாழ்வில் இருக்கிறவனை பற்றி யாரோ ஒரு என் மீது ஒரு காரி துப்புகிற வேலையிலே நாலு பேர் ஈடுபட்டால் பரவலாக பேசப்பட்டதா நாலு பேர் மீம்ஸ் போட்டால் பரவலாக பேசப்பட்டதா எந்த அரசியல் கட்சியும் போல் கீழ் வைகோ யோகியன் நேர்மையானவன் நாணயமானவன் என்று சொல்வான் அதனாலே மத்திய அரசு தமிழகத்தை நாசமாக்குகிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறது அனுமதி இல்லையே கடற்கரையில் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை நேற்று கல்லணைக்கு பக்கத்திலே போராட போனவர்களை தமிழ்நாடு அரசு கைது செய்கிறது என் மீது வழக்கு போட்டதை பற்றி நாங்கள் கவலைப்படல என்ன வழக்கு வேணால் போடட்டும் அதுக்காக எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை ஆனால் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி கொடுத்து ஸ்டெர்லைட்டு கொடுத்துருந்தா உங்கள் தலையில் நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆபத்தான இடத்திலே இறங்குகிறீர்கள் மீள முடியாத சதுப்பு நிலத்துக்குள்ளே இறங்குகிறீர்கள் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே போய் திரும்ப வெளியே வரவே முடியாது நீங்கள் மிக ஆபத்தான இடத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்க உங்கள் சர்க்காருக்கு சொல்கிறேன் தமிழகம் கொந்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நீங்களும் முதுகிலே குத்துகிற வேலையை தமிழகத்தின் மக்களின் முதுகிலே குத்துகிற துரோக செயலை செய்யாதீர்கள் கட்டபொம்மனை வரலாறு வாழ்த்துகிறது எட்டப்பறை காரி துப்புகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னைக்கு கலெக்டர் சொன்னது உண்மையாக இருந்தால் வினையை விதைத்து விட்டீர்கள் விநாசகால விபரீத புத்தி வினையை அறுவடை செய்வீர்கள் இந்த மே நாளில் நான் சபதம் ஏற்கிறேன் பாட்டாளிகளின் உரிமை திருநாளில் சபதம் ஏற்கிறேன் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்க தமிழகத்தின் நீராதாரங்களை காக்க தமிழகத்தின் சுற்றுச்சூழலை காக்க சர்வபரி தியாகத்துக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சித்தமாக இருக்கும் வாழ்க பெரியார் புகழ் வாழ்க அண்ணா புகழ் வாழ்க பிரபாகரன் புகழ் வணக்கம் மறைமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க